இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களேன்னு சொன்னதுக்கு நான் எவ்வளவு முறை எத்தனையோ முறை வேண்டுகோள் விட்டுருக்கேன். ஆனால் சரியான தருணம், இந்த தருணம் தான் என் இனிய தமிழ் மக்களே என்று கூவி அழைப்பதற்கான சரியான தருணம். 1962 இந்த மண்ணில் மிகப்பெரிய பிரளயம் நடந்தது மாணவர்களால். அதற்கப்புறம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்தது. ஆனால் இப்பொழுது பற்றி எழுந்து கொண்டிருக்கிறதே, இது யாரும் பொறுத்தலை, தானாக பற்றி கொண்டது. மூங்கில் காடுகள் பற்றி கொள்ளுமே தானாக பற்றி கொண்டது ஒரு மூங்கில் காட்டு தீ. இதை அணைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. மேலிடத்தில் இருப்பவர்கள் இந்த பூகம்பத்தை, இந்த எரிமலையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் இதுவரையிலும் காவிரிக்கு, முல்லை பெரியாருக்கு எதோ போராடி பார்த்தோம், அப்போ மறுபடியும் அமைங்கிடுவோம், முதல் நாள் பேசுவோம், மறுநாள் மடங்கிடுவோம். நம்ம உணர்ச்சிகளை பற்றி மரியாதையே இல்லாமல் போச்சு. சரியான தருணத்தில் இந்த மாணவர்கள் எடுக்கின்ற இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டம் தான் ரோசமுள்ள தமிழனுக்கான போராட்டம், மானமுள்ள தமிழனுக்கான போராட்டம். இடையில் எவ்வளவோ போராடி நம்ம சொல்லி தோற்றுருவோம். இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தமிழகத்துக்கு, இந்த மண்ணுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாம் பெற வேண்டும். இந்த ஒரு தீயிலே, இந்த வெளிச்சத்திலே பெற வேண்டும். ஏன்னா மாணவர்கள் இருக்காங்களே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா 62 ஹிந்தி எதிர்ப்பு தான் இவ்வளவு பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரும் அரசியல் பின்னணி இல்லாமல் தங்களுக்கு தாங்களே உணர்ந்து மிகப்பெரிய ஒரு எரிமலையாக வெடித்திருக்கின்ற இந்த மாணவ சமுதாயத்திற்கு நாம் தலைவணங்க கடமைப்படுகிறோம். அரசியல் சார்ந்தவர்கள் கூட ஆதாயத்திற்காக செய்வார்கள். ஆனால் மானமுள்ள தமிழன், ரோசமுள்ள தமிழன் என்று மாணவர்கள் அதை நிரூபித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே எந்த துறை சார்ந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் அந்த மாணவர்களுக்கு நாம் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல, இந்த மனித வதை, அதான் மிருகவதையும் இந்த பீட்டாவோ பேட்டாவோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது பேட்டான்னு போடு, செருப்பு மாதிரிதான். எங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு அமைப்பு எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது கை வைக்கிறதே, எங்களுடைய பண்பாட்டின் மீது கை வைக்கிறதே. அங்கே தொட்டு இங்கே தொட்டு எங்கள் தமிழனுடைய கலாச்சார அடிமணியில் கை வைக்கிறேன். அங்கே தான் எங்களுக்கு பச்சை எரியும். ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விளையாடிய விளையாட்டு கபடி விளையாட்டில், கபடியில் 7 பேர் நிற்பான், ஒருத்தன் காலை மாதிரி திமிரி போவான், அவனை பிடிச்சி அமுக்குவோம், அது கபடி. அதை ஒலிம்பிக்கில் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதே விளையாட்டு தான் இன்னொரு பரிமாணம், காலை விளையாட்டு. காலை விளையாட்டு என்பது அவன் குஞ்சு குஞ்சு வளர்க்கறான் பிள்ளைய. அவன் அண்ணன் தம்பி மாதிரி, சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்குறான். இப்போ நான் வீட்டில் வச்சு தொந்த தூக்கி எறிகிற, அது போய் கவிட்டு வந்து மறுபடியும் கொடுக்குது. இன்னொன்று மோப்ப நாய் வச்சுருக்கேன், அதெல்லாம் தப்பு இல்லையா? அதனுடைய சுதந்திரத்தை நீ கட்டுப்படுத்தலையா? மிருக காட்சியாலையில் மூடி வச்சிருக்கே, பாவப்பட்ட சிங்கம், புலி, கரடி, மான் அவுத்து விடு.
அதனுடைய சுதந்திரத்தை பறிச்சு வச்சிருக்கே. அப்ப இந்த பீட்டா என்ன பண்ணுச்சு? ஒண்ணு வேணாம், பக்கத்து மாநிலம் ஆயிரக்கணக்கான மாடு இன்னைக்கு கண்ணீர் வடிவோம். அந்த மாடுகள் நிற்க கூட முடியாது. அந்த லாரியில போகும்போது ஒரு சின்ன லாரியில 100 மாட்டை அடக்கிறான், அது நிற்கவே முடியாது. இப்படி போகும், அது கொண்டு ஸ்லாண்டர் பண்ண போகிறேன். அது எவ்வளவு பெரிய கொடுமை! அதை தடுத்து நிறுத்து பீட்டா. இல்லை எதை புரியல, எதை நீ மனித மிருகவதைன்னு சொல்ற? இன்ன வரைக்கும் இந்த மிருகவதை எங்கேயாவது ஜல்லிக்கட்டு மாலை சித்திருக்கா? மனுஷன் தான் குடம் சிந்திச்சாவும், அவர் விளையாட்டு. அதான் மாப்பிள்ளைகள் மாப்பிள்ளைகள் நான் கூட ஒரு படத்தில் வச்சிருப்பேன், சிவாஜி சார் தூக்குவார். அது தூக்குனவனுக்கு பொண்ணு மன்மாசையில் வச்சிருப்பேன், என் மாட்டை போடுறா பொண்ணை கட்டித்தர. ஒரு வீர விளையாட்டு, எங்கள் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. நீ எங்கே கை வைக்கிற? கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு கடைசியில் என் மொழியும் இனத்தையும் அழிச்சிருக்கோம். பயம் எங்களுக்கு வந்து விட்டது. அதனால தான் இந்த தீ எல்லாருக்கும் இந்த இது ஒரு சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாணவர்களே, இந்த தீ சாதாரண தீ அல்ல, மிக பிரம்மாண்டமாக ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு வேள்வித்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேள்வித்தியில் உங்கள் கோரிக்கை இது ஒன்றாக மட்டும் இருக்கக்கூடாது. தமிழன் எங்கெங்கே தவறி விட்டோமோ, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை விட்டோமோ, அதை கிளந்தெழுந்து வாங்க வேண்டிய மிக சரியான தருணம். முல்லைப் பெரியாரோ காவிரி நீரோ எங்கள் டெல்டா மக்கள் விவசாயிகள் செத்துட்ருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் அதற்கும் ஒரு விடிவு பிறக்க வேண்டும் என்று மாணவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு நடத்துவது மட்டுமில்லை, எங்கள் வாழ்வாதார், எங்கள் பயிரிடுகின்ற, எங்களுடைய கல்லணை கட்டிட்டு போனான் எங்களால் கரிகால் கல்ல, அந்த தண்ணி மிக பிரமாண்டமாக செழிப்பான ஒரு பூமி இன்னைக்கு வறண்டு போச்சு. ஏன்னா தேசியம் பேசுறீங்க, தேசியம் பேசுறவர்கள் விட்டு கொடுக்கணும்ல. இதற்கு தீர்வு சொல்ல சொல்லுங்க மாணவர்களே. இது ஒன்று மட்டும் கோரிக்கை இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி பழக்க வழக்கத்திற்கு எங்காவது ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் நீங்கள் எழுந்து போராட வேண்டும். இந்த போராட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டுமோ அத்தனையும் வாங்கி முடித்து விட்டு தான் இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைவனுக்கு கடமைப்படுத்தும் சில விஷயங்களுக்கு இன்று அங்கே இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர் திருச்சி சேலம் கன்னியாகுமரி மற்றும் சென்னை எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதற்கு தமிழர்கள் உலகம் சொல்லிடும் இல்லை, உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இன்று மிகப்பெரிய போராளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மூல காரணமாக இருந்து வித்திட்ட இந்த மாணவ செல்வங்களுக்கு எல்லோரும் தலை வணங்கி அவர்களுக்கு ஒரு இருகரம் கூப்பி தலை வணங்கு. வீரத்தின் விளைநிலமாக வெற்றியின் திரைப்படமாக துண்டு துண்டு வரக்கூடிய வீரத்தின் பண்பாடாக விளங்கிடும் ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு. அதுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பீட்டா என்ற ஒரு நிறுவனம் வந்து நமக்கு தடை போடுவதா, அதற்கு நாம் செவிசாய்ப்பதா என்ற எண்ணத்திற்கு விடையளிக்க எத்தனை காலடி சுவடுகள் வங்க கடற்கரை மணலோரம், எத்தனை மாணவ செல்வங்கள் தன் என்ன இன்னல்களையும் இடர்பாடுகளையும் தங்கிக் கொண்டு அங்கு உண்ணா நோன்பு இருந்து அங்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த பீட்டாவுக்கு எதிர்ப்பாகவும் எப்படிப்பட்ட சூழலில் இன்று தமிழகம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, அகிலமே இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு விடையளிப்பதற்காகத்தான் இந்த பெரிய ஆர்ப்பாட்டத்தை, அதுவும் இயக்குனர் இமயம் அவர் தலையிட்டால் அவருடைய தலைமையால் இதை மிகப்பெரிய எழுச்சியையும் வீரும் கொண்டு மாபெரும் வெற்றி அடையும். வீரத்தின் விளைந்த நிலமான மதுரைக்கு சொந்தக்காரர் எங்கள் இமயத்தின் இமயம் பாரதிராஜா அவர்கள், அவர்கள் தலைமையில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதாவது காலை மாடு என்று சொன்னாலே அது வீரத்துக்கு வித்தாகும். ரெண்டனா பணத்தில் காசுக்குள்ள நாணயத்தில் கூட காலை மாட்டை பொதித்து வந்த வரலாறு இங்கு தமிழகத்தில், அதுவும் இந்திய நாணயத்துக்கு உண்டு.
அப்படிப்பட்ட சூழலில் அந்த காளை மாட்டுக்கு தடை போடுவதை நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் அத்துணை பேரும் அதை எதிர்த்து நிற்கின்றோம். ஓரணியாய் ஓர் குரலாய் நாங்கள் நின்றிருக்கிறோம். அதற்கு தலைமையேற்று பாரதிராஜா அவர்களை பெற்று அந்த வெற்றியை ஈட்டி தருமாறு தாழ்மையுடன் திரையுலகின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தில் திரைப்பட துறையை சார்ந்த அத்தனை பேரும் கலந்து கொள்வதற்கு என்னுடைய முதல்வர் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதாவது இன்று மாணவர்கள் எடுத்திருக்கும் இந்த முயற்சியை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம்தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்பா வீட்டுக்கு வரலன்னா வேலையா இருக்கார சொல்லலாம், உள்ள வீட்டுக்கு வரலன்னா என்னவோன்னு பதட்டம் வரும். அதைத்தான் இன்னைக்கு மாணவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை, அதே போல மாணவர்களை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை. அதனால் நிச்சயமாக மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் இது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உள்ள மட்டும் பொதுவாக சொல்கிறேன், பிரியாணி இல்லைன்னா ரம்ஜான் கிடையாது, கேக் இல்லைன்னா கிறிஸ்மஸ் கிடையாது, ஜல்லிக்கட்டு இல்லைன்னா பொங்கலே கிடையாது. இனி ஒரு ஒரு தடவையும் நம்ம இதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அடுத்த வருஷம் பார்ப்பாங்க, திருப்பி அடுத்த வருஷம் அதே மாதிரி அந்த நேரத்தில் ஒரு சூடு பிடிக்கும், அதுக்கப்புறம் அது நின்று போயிடும். ஆனால் இந்த தடவை தான் முடிவு வரும் வரை ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும். நிச்சயமாக இது நல்ல முடிவில் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வண்டி வணக்கம். படத்துல சொல்லிருப்பேன், மாணவர்கள் நினைச்சா அந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்தி காட்ட முடியும் சொல்லி, அதைத்தான் இப்ப மாணவர்கள் ஒருங்கிணைந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரியும் இந்திய விடுதலைக்கான போராட்டம் மாதிரியான ஒரு போராட்டம் தான். நிச்சயமாக அந்த ரெண்டு போராட்டமும் எப்படி வெற்றியில் முடிந்ததோ அது மாதிரி இந்த போராட்டமும் நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும். இது வந்து எங்களை எல்லாருமே நீங்கள் பீட்டா அமைப்புகள் வந்து வீடியோ கேம் விளையாட சொல்கிறீங்க, இது வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு, நாங்கள் ஜல்லிக்கட்டை தொடர்வோம், நிச்சயமாக இது நடந்தே தீரும். ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. நடைபெறும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்திற்கு இளைஞர்களுக்கு எழுச்சிட்டு தன்னிச்சையாக கூடிய அந்த கூட்டத்திற்கு தமிழ் திரையாளர்கள் திறந்து இங்கே ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் படப்பிடிப்பு ரத்து செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் என்று பீட்டாவை கதை செய்ய வந்துள்ள திருப்தி தொழிலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பிற்குரிய நண்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாட்டுக்குரிய அடையாளமாக திகழ்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு பீட்டா அமைப்பின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய இழப்பிற்கு குரல் கொடுக்கும் வகையிலே இன்றைய தமிழகமே, தமிழகத்தில் இருக்கின்ற நாளைய இந்தியா, நாளைய பாரதம், நாளைய இளைய பாரதத்தினர் மாணவர்கள் ஒன்று கூண்டி கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த யுத்தம் நிச்சயம் வெற்றியை தரும் என்கின்ற உணர்வோடு இன்று நம்முடைய தமிழ் திரையுலக சார்ந்த அனைத்து அமைப்புகளும், தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தை சார்ந்த 23 சங்கங்களும், சின்னத்திரை கூட்டமைப்பை சார்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று நம்முடைய விநியோகஸ்தர்கள் சங்கமும், திரையரங்க உரிமையாளர்கள் சங்கமும், பத்திரிகையால் சினிமா திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியனை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி இந்த இடத்திலே ஒட்டுமொத்தமான எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே நடக்க இருக்கின்ற 65 படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் பல தயாரிப்பாளர்களுக்கு பல லட்சங்கள் வந்து இன்று வந்து லாஸ் ஆகிறது. அதே போல திரையரங்க உரிமையாளர்கள் 2 காட்சிகளை ரத்து பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ரத்து பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பண இழப்பீடுங்கிறது கருத்தில் கொள்ளாமல் இந்த போராட்டம் வெற்றி பெற அந்த நாளைய சமுதாயம், நாளைய இந்தியா, அந்த இளைஞர்களோடு மாணவர்களோடு ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம். வெற்றி 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 நிச்சயம். இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். நம் கலாச்சாரத்தை
பண்பாட்டை மீட்டெடுப்போம் என்று கூறி அனைத்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் என்பது மாணவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் போராட்டம் எழ வேண்டும் என்பதற்காகவும் நடத்தப்படுகிற போராட்டம். பூர்வா சோசிபுரா என்கிற பெண் அமெரிக்க சிட்டிசன், இதை அங்கீகரிக்கிற ஒரு அமைப்பு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அவர்கள் யாரை அனுமதிக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த என்ஜிஓ அமைப்பை நடத்த வேண்டும். நாட்டு மாற்றினத்தை அழித்து அதன் மூலமாக பால் பொருட்களை இந்தியாவில் அந்த வணிகத்தை கைப்பற்றுவதற்காக அந்த பாலையே ஏவன் மில்கை குடிப்பதால் சர்க்கரை நோயை பரப்பி அதன் மூலமாக மருத்துவ வணிகத்தை கைப்பற்றுவதற்காக பன்னாட்டு நிறுவனங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் வீட்டா அமைப்பு. அதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். சட்டத்துக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காகத்தான் சட்டம். ஆகவே சட்டம் திருத்தப்பட வேண்டும், தீர்ப்புகள் திருத்தப்பட வேண்டும், எங்கள் பண்பாட்டு உரிமையான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நடந்த முதல் போராட்டம் என்றால் இந்த மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தான். இதுவரைக்கும் அவ்வளவு கட்டுப்பாடோடு எந்தவித தலைமையும் இல்லாமல் நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும். அதே போல எத்தனையோ கோடிக்கணக்கான டன் இறைச்சியை ஏற்றுமதி செய்வதை நம்ம தடுத்து நிறுத்தணும். மாடுகளை காப்பாற்ற வேண்டும். நம் நாட்டு மாடுகளை காப்பாற்றுவதற்கு உண்டான மிகப்பெரிய முயற்சி தான் இது. காரணம் வந்து நம்ம நாட்டினுடைய பழங்களை விட்டுவிட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு அடிமாறக்கூடாது. அந்த பீட்டா என்பது இந்தியாவிலிருந்து துரத்தப்பட வேண்டிய ஒரு அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.